தோட்டக்காரர் பின்பு அவர் ஓமைகளாய் அவர்களுக்கு சொல்லத் தொடங்கினதாவது ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பாகத்தை வாங்கிக் கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் வேறொருவனை அனுப்பினான். அவனை அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரையும் அனுப்பினான். அவர்களில் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள். அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம் வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டுவிட்டார்கள். அப்படியிருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்புக் கொடுப்பான் அல்லவா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். இந்த ஓமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். திராட்சை தோட்டம். பின்பு அவர் ஓமைகளாய் அவர்களுக்கு சொல்லத் தொடங்கினதாவது ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்து கனிகளிலே தன் பாகத்தை வாங்கிக் கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். இயேசு கிறிஸ்து ஓமைகளின் மூலமாக தமது சத்தியங்களை தெளிவுபடுத்துகிறார். இதற்கு முன்பு சுவிசேஷ சபையை தாம் ஸ்தாபிக்கும் திட்டத்தை குறித்து இயேசு கிறிஸ்து ஓமைகளினால் விளக்கியிருக்கிறார். இப்போதோ யூதருடைய சபையை குறித்து இயேசு கிறிஸ்து ஓர் ஓமையின் மூலமாக விவரிக்கிறார். தரிசனமான சபையில் பல ஆசீர்வாதங்கள் உண்டு. சபையில் அங்கத்தினர்களாக இருக்கும் விசுவாசிகள் சபையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறார்கள். இவர்களுக்கு ஆசீர்வாதமான ஆவிக்குரிய சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆசீர்வாதங்களை அனுபவிப்பவர்களிடமிருந்து இயேசு கிறிஸ்து ஒரு சில நியாயமான காரியங்களை எதிர்பார்க்கிறார். சபையின் விசுவாசிகள் தேவனுடைய தோட்டக்காரரை போல இருக்கிறார்கள். தோட்டத்தின் எஜமான் மிகவும் நல்லவர். குறைந்த அளவு குத்தகைக்கு இவர்களுக்கு தோட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திராட்சை தோட்டத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவித்து விசுவாசிகள் பரிபூர்ணமாக ஜீவிக்கலாம். இவர்களுக்கு ஏதாவது குறைவு இருக்குமென்றால் அது அவர்களுடைய தவறாக இருக்குமே அல்லாமல் அவர்களுடைய குறைவுக்கு வேறு எதுவும் காரணமல்ல. தேவன் தமது திராட்சை தோட்டத்தை தமது பிள்ளைகளுக்கு குத்தகையாக விட்டிருக்கிறார். தமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய குத்தகையை பெற்றுக்கொள்ளுமாறு தமது ஊழியக்காரரை அனுப்புகிறார். தேவன் தமது பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது நியாயமானது, நீதியானது. தோட்டக்காரரிடம் அனுப்பப்பட்டவர்கள் ஒரு ஊழியக்காரன். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். வேறொரு ஊழியக்காரன். அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் வேறொருவன். அவனை அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகர். அவர்களில் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள். அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன். அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டுவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றிய முன்னறிவிப்பு. இந்த ஓமையில் மனுஷன், தோட்டக்காரன், ஊழியக்காரன், பிரியமான ஒரே குமாரன் ஆகியோர் யார் என்று தெளிவாக கூறப்படவில்லை. இந்த ஓமையின் பிரகாரம் பிரியமான ஒரே குமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. ஊழியக்காரன். அவர்கள் அவனை பிடித்து அடித்து
வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் வேறொருவனை அனுப்பினான். அவனை அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரையும் அனுப்பினான். அவர்களில் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள். தேவனுடைய ஊழியக்காரர் எப்போதுமே பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்யும் போது அவர்களுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வருகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பாடுகளை அனுபவித்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளை அக்காலத்து ஜனங்கள் பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். இது மிகவும் அநியாயம். கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வந்தவர்களுக்கு இவர்கள் தண்டனையை கொடுக்கிறார்கள். சில தீர்க்கதரிசிகள் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். இது மிகவும் அநியாயம். இதைவிட கொடுமை என்னவென்றால் அவர்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்து விட்டார்கள். ஒரே குமாரன், அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான், என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம், வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டுவிட்டார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துகிறவர்கள் கர்த்தரையே துன்பப்படுத்துகிறார்கள். காலம் நிறைவேறிய போது தேவன் தமக்கு பிரியமான ஒரே குமாரனை தோட்டக்காரரிடத்தில் அனுப்புகிறார். தம்முடைய குமாரனுக்கு அவர்கள் அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவரை கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்புகிறார். ஆனால் அவர்களோ தேவனுடைய குமாரனுக்கு அஞ்சவில்லை. இவர் தேவனுடைய சுதந்திரவாளி என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். திராட்சை தோட்டத்து எஜமானுக்கு அவருடைய குமாரன் சுதந்திரவாளியாக இருப்பதினால் அந்த குமாரனை தோட்டக்காரர்கள் விரோதிக்கிறார்கள். குமாரனை கொலை செய்துவிட்டால் அவருடைய சுதந்திரம் தங்களுடையதாகும் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். தோட்டக்காரர் மெய்யாகவே குமாரனுக்கு அஞ்சினால் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். இவர்களும் எஜமானுடைய சுதந்திரவாளியாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. இது பூமிக்குரிய சுதந்திரம் அல்ல, பரலோகத்தின் சுதந்திரம். ஆனால் அவர்களோ குமாரனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே போட்டு விடுகிறார்கள். எஜமான் அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்புக் கொடுப்பான் அல்லவா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். துன்மார்க்கருக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். தோட்டக்காரர் எஜமானுடைய குமாரனுக்கு பயப்படுவதற்கு பதிலாக தங்களுடைய உள்ளத்தில் துன்மார்க்க எண்ணம் கொண்டவர்களாக குமாரனையே கொலை செய்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களுக்கு திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்புக் கொடுப்பான் அல்லவா? தோட்டக்காரர் தம்முடைய ஊழியக்காரரையும் குமாரனையும் கொலை செய்த போது எஜமான் அவர்களை அழித்து போட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிடுகிறார். தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை யூத மார்க்கத்தை சேர்ந்த தோட்டக்காரர்கள் கொலை செய்து விடுகிறார்கள். எஜமானாகிய தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு யூத ஜனங்கள் மீது வந்தது. எருசலேம் நகரம் பாழாக்கப்பட்ட போது தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு யூத ஜனங்கள் மீது நிறைவேறிற்று. எஜமான் தவறு செய்த தோட்டக்காரரை சங்கரித்து தமது திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பார். இதுவரையிலும் யூதர்கள் மத்தியில் மாத்திரம் ஸ்தாபிக்கப்பட்டு வந்த கர்த்தருடைய சபையானது இப்போது புறஜாதியார் மத்தியிலும் ஸ்தாபிக்கப்படுகிறது. தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தவர்கள் இப்போது அவருடைய காணியாட்சியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது. நாம் ஒருவரிடம் நன்மையான காரியங்களை எதிர்பார்க்கும் போது அவர் நன்மை செய்யவில்லை என்றால் பொறுப்பை வேறொருவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து விடுவோம். மற்றவர்கள் நமக்கு நன்மை செய்யட்டும் என்று எதிர்பார்ப்போம். தோட்டக்காரர் எஜமானுடைய குமாரனை கொலை செய்து விடுகிறார்கள். இதனால் எஜமானுடைய திட்டம் அழிந்து போகவில்லை. எஜமான் தமக்கு சித்தமான காரியத்தை தமக்கு சித்தமான வழியில் நிறைவேற்றுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்தபோது அவருக்கு பல எதிர்ப்புகள் உண்டாயிற்று.
யூத மார்க்கத்தார் கிறிஸ்துவின் உபதேசத்தை அங்கீகரிக்கவில்லை. எதிர்ப்பு உண்டானதினால் கிறிஸ்துவின் ஊழியம் அழிந்து போய்விடவில்லை. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ராஜாவாக அபிஷேகம் செய்திருக்கிறார். சீயோன் பர்வதத்தின் மீது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்து ராஜரீகம் பண்ணுகிறார். உலகம் முழுவதும் உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜரீகத்தை காண்பார்கள். அவரை தங்கள் தேவனாகவும் கர்த்தராகவும் இரட்சகராகவும் ராஜாதி ராஜாவாகவும் அங்கீகரிப்பார்கள். இயேசுவை பிடிக்க வகை தேடுகிறார்கள். இந்த ஓமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்து தோட்டக்காரரின் ஓமையின் மூலமாக யூத ஜனங்களை பற்றியும் தம்மை பற்றியும் விவரித்து கூறுகிறார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இயேசு கிறிஸ்து கூறிய ஓமையின் பொருளை அறிந்து கொள்கிறார்கள். அவர் இந்த ஓமையில் தங்களை குறித்து சொல்கிறார் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்களோ மனம் திரும்புவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வகை தேடுகிறார்கள். அவரை சிறைப்பிடித்து தங்களுக்கு இஷ்டமானபடி அவரை தண்டிக்க விரும்புகிறார்கள். இந்த ஓமையில் இயேசு கிறிஸ்து ஊழியக்காரரை பற்றியும் குமாரனை பற்றியும் கூறியிருக்கிறார். தோட்டக்காரர் ஊழியக்காரரையும் குமாரனையும் பிடித்து அடித்து கொன்று போடுகிறார்கள். அதுபோன்ற காரியத்தையே இப்போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இயேசு கிறிஸ்துவுக்கும் செய்ய வகை தேடுகிறார்கள். இவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள். இவர்களுடைய விருப்பத்திற்கு விரோதமாக யாரும் செயல்பட முடியாது. இவர்களுடைய கிரியைகளை யாரும் தடை பண்ணவும் முடியாது. ஆயினும் இவர்கள் ஜனங்களுக்கு பயப்படுகிறார்கள். தேவனுக்கு பயப்படாத இவர்கள் மனுஷருக்கு பயப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது இவர்களுக்கு பயபக்தி இல்லை. இவர்களுடைய கண்களில் தேவ பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். இவர்கள் தங்களை ஞானிகளாக காண்பிக்கிறார்கள். ஆனால் இவர்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை. தேவனுக்கு பயப்படாமல் இவர்கள் ஜனத்திற்கு பயந்து இயேசுவை பிடிக்காமல் அவரை விட்டு போய்விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இவர்களால் தீமை செய்ய முடியவில்லை. அவரை பிடிக்காமல் அவரை விட்டு போய்விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து மனுஷருக்கு நன்மையான காரியங்களை உபதேசம் பண்ணக்கூடாது என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய சத்தியங்களை வல்லமையாக உபதேசிக்கிறார். அந்த உபதேசத்தை கேட்க மனமில்லாதவர்களாக பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அந்த இடத்தை விட்டே போய்விடுகிறார்கள். இக்காலத்திலும் அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விரும்புவதில்லை. வார்த்தை பிரசங்கிக்கப்படும் இடத்திற்கு வராமல் அதை விட்டு விலகியே இருக்கிறார்கள். சுவிசேஷம் தொடர்ந்து பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். சத்தியத்தையும் கேட்காமல் சத்தியத்தையும் அறியாமல் நமது இஷ்டம் போல துன்மார்க்கமாக ஜீவித்தால் நமக்கு நித்திய மரணம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து கூறிய ஓமையின் பொருளை யூதர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்களே அதை அறிந்து கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய உபதேசங்களை அறிந்து கொள்வது அதிக நிச்சயமாம். இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு ஒளியாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறார்.